வான்வள நிகழ்ச்சிகளை காண காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சியை காண உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களில் அநேகர் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் ஒரு சிலர் இமெயில் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். நன்றி சொல்கின்றோம். இதுபோன்ற கடிதங்கள் மூலம்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களையும் அதன் தரத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய குடும்பத்தின் கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் அனுபவங்கள் இருந்தால் அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள். நன்றி சொல்கின்றோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை நாங்கள் உறுதியாக அறிவிக்கின்றோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் 9:30 எங்களுடைய அலுவலகத்தின் ஜெப நேரத்தில் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜெப வேண்டுகோள்களையும் நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களில் யாருக்காவது எங்களுடைய ஜெப தேவைகள், ஜெப உதவிகள் இருக்குமானால் கேளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ. உன்னை சீர்மிகும் சிகரத்தில் நிறுத்திடுமோ. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு. நீங்கள் சென்ற வாரம் பார்த்த கதா காலட்சேபத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது காணலாம். ஒரு நாள் காலையில அவங்க அப்பாவை பார்த்து, எப்பா எனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை பங்கிட்டு தர வேண்டும், என் மன போன போக்கிலே நான் போக வேண்டும், என் நண்பர்களோடு நான் செல்ல வேண்டும், எவ்வளவு நாள் நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், என்னுடைய ஆஸ்தியை பிரித்து தந்து விடுங்கள் என்று சொல்லி தகப்பனிடத்திலே அவன் கேட்கின்றான். நண்பருடைய நயவஞ்சகமான பேச்சை நம்புகின்றான். நண்பரோடு சென்றால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றான். எனவே தகப்பனிடத்திலே தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தர கேட்கின்றான். அப்பா சொல்றாரு, அநேக ஆலோசனைலாம் சொல்லி பார்க்கிறாரு, என் மகனே நீ அப்படியெல்லாம் போகக்கூடான்னு சொல்லி பார்க்கிறாரு, என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறாரு. நண்பருடைய வார்த்தைகள் அவனுக்கு மதுரமாக இனிமையாக இருந்தபடியினாலே அதெல்லாம் வீணாக போய்விட்டது. அவங்க அப்பா அவனை பார்த்து, என் நண்பரும் மகனே, என் செல்ல மகனே, என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு என் அன்பு மகனே, என் சில மகனே,
என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே. உனக்கு என்ன குறை நான் வைத்தேன், உனக்குத்தான் எல்லாமே செய்கின்றேன், உனக்காகத்தானே உழைக்கின்றேன். உதறிவிட்டு நீ செல்லாதே, என் அன்பு மகனே, என் செல்ல மகனே, என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே. தகப்பனுடைய மனது அதிகமாக வேதனைப்பட்டது. என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தெரியவில்லை. கண்ணீரோடு அந்த மகனிடத்திலே சொல்கிறார், கவலையோடு சொல்கிறார், மகன் கேட்கின்ற பாடே இல்லை. முன்னோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். இன்றைக்கு அநேக இளைஞர்களுக்கு பெரியவர் சொல்கிற வார்த்தைகள் பிடிப்பதில்லை. ஆனால் பிரச்சனை குழுக்குள்ளாக போன பிறகுதான் ஐயோருடைய வார்த்தை கேட்கவில்லை என்று கலங்குகிறது உண்டு. அருமையான பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பனுடைய புத்தியை கேட்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது. நண்டு கொளுத்தா அறைக்குள்ள இருக்காதாம். ஏன்னா அது நிறைய ஆகாரம் எல்லாம் தின்னபடினால அதுக்குள்ள இருக்க முடியாதபடி அது வழியே வருமா? இந்த இளைய குமாரனும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக புசித்து அவருக்கு எல்லாத்தையும் வேலைக்கு ஆள் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தபடினாலே அதெல்லாம் விட்டு விட்டு அதை விட ரொம்ப சந்தோஷமா நண்பர்களோடு போகணும்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணினார். அநேக சமயத்துல அநேக காரியங்களை எடுத்து சொன்னால் வாலிபர்களுக்கு, இளம் தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு புரிவது கிடையாது. எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்வதும் கிடையாது. என் அருமையான வாலிப சகோதரனே, என் அருமையான தம்பி தங்கச்சி, உடைய வாழ்க்கையினை உடைய பெற்றோர் அநேக காரியங்களை சொல்லுவதெல்லாம் நீ நன்றாக இருப்பதற்காகத்தான். உடைய வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டுதான். உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருப்பதற்காகத்தான். நீ வைத்திருக்கின்ற காரியம், நீ வைத்திருக்கின்ற உறவு, நீ போய்க் கொண்டிருக்கிற பாதை சரியல்ல. அதை விட்டுவிட்டால் மேன்மை உண்டு. இதெல்லாம் சொன்ன பிறகு அவனுக்கு புரியவில்லை. ஆகையினாலே மகன் கேட்டபடி அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுத்தான். அவருக்கு எல்லாம் கிடைச்ச உடனே இளைய குமாரனுக்கு எல்லாம் தனக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு தூரதேசம் போகலான்னு சொல்லி எல்லாரையும் அழைத்தான். தூரதேசம் செல்லுவோம், துரிதமாக செல்லுவோம், தூரதேசம் செல்லுவோம், துரிதமாக செல்லுவோம், இன்பமாக வாழுவோம், இனி நமக்கு கவலை இல்லை, இன்பமாக வாழுவோம், இனி நமக்கு கவலை இல்லை, தூரதேசம் செல்லுவோம், துரிதமாக செல்லுவோம், இன்பமாக வாழுவோம், இனி நமக்கு கவலை இல்லை, இனி நமக்கு கவலை இல்லை. நாம் எல்லாரும் புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி நண்பர்கள் எல்லாம் அழைத்தான். அவங்க எல்லாம் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமலே கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா, டே சுப்பிரமணி கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவனை காணல. ஐயோ என் மகனை காணல. சங்கர் என்று கூப்பிட்டு பார்க்க காணல. அநேக வீடுகளில் பார்த்தாச்சுன்னா அவங்க இளமை பருவத்தில் இருந்த வாலிப பிள்ளைகளை காணல. இவங்க எல்லாரும் சேர்ந்து தூரதேசம் சென்று விட்டார்கள். வாலிபனே, உன் இளமை பருவத்திலே உன் சந்தோஷத்திலே நீ வாழ்ந்து கொள்வதற்கு உன் மனதை நீ பழக்குவித்துக் கொண்டிருக்கின்றாய். வாலிபம் மாயையும் இள வயதும் மாயையும் உலகத்தில் உள்ள எல்லாமே நிரந்தரமானதல்ல. இதையெல்லாம் இந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன் அறியாதபடியினாலே சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி தூரதேசம் செல்லுகின்றார். இக்கர மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். ஆகவே அவன் வீட்டை விட்டு வெளியே போனா சந்தோஷமா வாழலாம் என்று சொல்லி அவன் நண்பருடனே அவன் கடந்து சென்றான். இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கிற மாணவ மாணவிகள் தகப்பன் தாய்க்கு தெரியாமல் இஷ்டம் போன இடங்களுக்கு தூரமாய் பிரயாணம் சென்று வருகிறதை நாம் பார்க்க முடியும்.
போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறதையும் நாம் காண முடியும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் அவர்களை மீட்பதற்காக அவர்களுக்காக கடவுளிடத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இங்கே அநேகர் நினைப்பது என்னவென்றால், பெற்றோரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நீ ஏமாற்றி கொண்டிருந்தால் நீதான் ஏமாந்து போவாய். அநேக கல்லூரி மாணவ மாணவிகள் அவருடைய நண்பருடைய பேச்சை கேட்டபடினாலே படிப்பிலே நன்றாக மார்க் எடுத்துக் கொண்டிருந்த வாலிபர்கள் மார்க் எல்லாம் குறைந்து போய் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க முடியாதபடிக்கு வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறதையும் நாம் காண முடியும். இங்கே இந்த இளையகுமாரன் அவன் தூரதேசத்திற்கு சென்று துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:13 இவ்விதமாக சொல்கிறது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய மனதை செலுத்தி என்னெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் அவன் அனுபவிக்கின்றான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். ஒரு நல்ல மார்க்கம் இருக்கும் போது, நன்மையான காரியங்கள் இருக்கும் போது வாலிபத்திலே துன்மார்க்கமான வழிகளை மனம் விரும்புகின்றதை நாம் காண முடியும். இந்த இளையகுமாரன் தூரதேசத்திலே நண்பர்களோடு கூட துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தேவன் துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல. துன்மார்க்கனோ அவருடைய வழியை கெடுத்து போடும். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போகும். துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடமாது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது. ஆனாலும் கூட பெரியவர்கள் சொல்லியும் கூட அநேக இளைஞர்கள் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகின்றார்கள். எல்லா தவறையும் துணிந்து செய்தான். நண்பரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் கையில நிறைய பணம் இருக்கு, பணத்தெல்லாம் வாங்குறாங்க, ஒவ்வொரு பொருளை வாங்குறாங்க, உல்லாசமா நடக்கிறாங்க, அருமையா சாப்பிடுகின்றார்கள். நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் ஒரு நண்பனை காணல, கடைக்கு போயிட்டு வாடான்னு அனுப்புனான், கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனான், அவன் திரும்பி வரல. எல்லாரும் இருக்கும்போது பேசுறாங்க, டே அவன் போயிட்டானே, அவன் அப்படிதான்டா, அவன் சரியே இல்லை, அவன் போன அப்பகட்டும், நாங்கள் எல்லாம் உன்னை விட்டு போக மாட்டோம்டான், அவங்க எல்லாம் ஒன்னா உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, 2-3 பேரை காணல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, 5-6 பேரை காணல. கடைசியில் ஒரு நாள் பார்த்தான், யாரையுமே காணவில்லை. எல்லாரும் அவனை கைவிட்டு சென்று விட்டார்கள். ஒவ்வொருவனாக அவனை விட்டு சென்று விட்டார்கள். கடைசியில் அவன் கையில பணமும் இல்லை, அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருந்தான். எங்கே போனீர்கள் நண்பர்களே, எங்கே போனீர்கள் என்னை விட்டு நீங்க, எங்கே போனீங்க, எங்கே போனீங்க நண்பர்களே, எங்கே போனீங்க என்னை விட்டு நீங்க, எங்கே போனீங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காணலாம். நேயர்களே, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய மீண்டும் ஜெபித்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதற்காக அறிவுரை கூறுகிறார்கள்? விடை: 1, தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட; 2, தங்களுக்கே எல்லாம் தெரியும் என்பதால்; 3, பிள்ளைகளின் எதிர்கால நன்மைக்காக. சரியான விடையெழுதும் முதல் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.